பிக் பாஸ் தமிழ் சீசன் த்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவின் வந்து லிஃப்ட் மூவியில் நடிச்சிருந்தாரு அந்த மூவி ஓட்டிட்டு ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு கிடச்சிருச்சு ஸோ அந்த மூவி முடிச்சதுக்கப்புறமே கமிட்டான படம் தான் டாடா டாடா மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி தேட்டரில் பார்த்திங்கன்னா செமையாக ஓடிட்டுருக்கு படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்னு சொல்லலாம் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் படம் ஓடிட்டு இருக்குது அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவினுக்கு கமலாக இருக்கட்டும் தனுஷாக இருக்கட்டும் லோகேஷாக இருக்கட்டும் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா கவினோட ஆக்டிங்கை பற்றி பாராட்டி பேசிட்டு வராங்க அண்ட் மூவி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வராங்க அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் விஸ் பண்ணியிருந்தார் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவினும் நிறைய என்ட்ரி கொடுத்துட்டு வராரு ஸோ கவின் எந்த என்ட்ரி அட்டன் பண்ணாலும் அதுல ஒரு கொஸ்டினா யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லோஸ்லி இருப்பாங்க ஸோ கவின் ரீசெண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூல லோஸ்லியா பத்தி கேட்டிருக்காங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் த்ரீல உங்களோட பேரும் லோஸ்லியோட பேரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்ப அந்த பேருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு கவின் என்ன ரிப்ளை பண்ணாருன்னா அதை பத்தி எந்த கமெண்ட்டுமே பண்ணல சீசன் த்ரீல எங்களோட பேர் நல்லா இருந்துச்சு அது அப்படியே முடிஞ்சு அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சுட்டாரு லோஸ்லியா பத்தி எதுவுமே சொல்ல அண்ட் லோஸ்லியா பத்தியும் பேச விரும்பாதமாதான் இருந்துச்சு